அனைவருக்கும் வணக்கம். திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பண ஓலை வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ண போறோம். இது வந்து நம்ம பாரம்பரியமா எல்லாரும் பண்றது தான். இதை வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் முழு ஓலை வச்சிருக்கேன். அது பக்கத்துலவே கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு அந்த முன்னாடி வரும்ல அந்த பகுதியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிழிச்சு வச்சுருக்குறேன். இதை வச்சு தான் நம்ம அந்த ஓலையை வந்து உள்ளே கொழுக்கட்டை வச்சுட்டு கெட்ட போகிறோம். இந்த ஓலை வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பிளெண்டடாக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு இதில் வைக்கணும். கொழுக்கட்டைக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம். அரை கிலோ பச்சரிசி மாவு, அரை முறி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேன். அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு அரை கிலோ வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக நெய். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம பொன்னிறமாக வதக்கணும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி தேங்காயை வறுக்க போகிறோம். நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும். நெய் ஊற்றுறது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நம்ம சும்மா வெறும் இதில் கூட வறுத்துக்கலாம். நெய் ஊற்றுனா நல்ல வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை. அதனால் நான் நெய் லைட்டாக சேர்த்துருக்கேன். போதும், நல்ல வாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த அச்சு வெள்ளத்தை பாகு காய்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா பாகு காய்ச்சாச்சு. நம்ம இதை நல்லா ஆற வைப்போம். ஆறினதுக்கப்புறம் நல்லா அரிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு மாவை ஒரு இது பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பாசிப்பயிறு, அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக நெய், அந்த பாதி நெய் நம்ம தேங்காய் வறுக்க யூஸ் பண்ணோம். இப்போ பாதி நெய்யை இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்ப்போம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் வேண்டாம். நான் வந்து ஒரு வாசனைக்காக தான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் கூட நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து என்னென்னா, நம்ம பாசி பயிர் இருக்குல்ல, அதை நம்ம வறுத்து அதை உரலில் போட்டு இடித்து சேர்த்தோன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். நான் வந்து இப்போ பாசி பருப்பு தான் உங்களுக்கு சேர்த்து பண்ணி காமிக்கேன். அதே மாதிரி அரிசி வந்து நம்ம ஊற வச்சு அதை நம்ம மிஷினில் கொடுத்து இடித்து பண்ணோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கடையில் உள்ள பாக்கெட் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணி நல்லா வறிச்சிட்டு மிஷினில் கொடுத்து இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொழக்கடை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது பண்ணும்போது தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போது அந்த ஒரு ஸ்பூன் நெய் பாகு காய்ச்சி ஆற வச்சு அரிச்சு வச்சுருக்கேன் அச்சு வெள்ளத்தை. இப்போ அந்த பாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட பிசைய போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நம்ம ஓலையில் வச்சுட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். இதுதான் மாவோட பக்குவம். இந்த மாதிரி இந்த ஓலை நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் இப்படி வச்சுட்டு இப்படி ஒத்த விரலிட்டு இப்படி நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணணும். ப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிழிச்சு வச்சுருக்கோம்ல இந்த ஓலை, இதை வச்சு இதை நம்ம கெட்ட போகிறோம். இந்த மாதிரி 2 இது போட்டுக்கோங்க.
இதை மாதிரி நம்ம எல்லா ஓலையையும் எடுத்து நடுவில் மாவு வச்சு இப்படி கட்டி வைக்க போகிறோம். ஆ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறோம். இட்லி குக்கர்லேயும் அவிக்கலாம், நீங்கள் இட்லி சட்டிலையும் அவிக்கலாம். உங்களுக்கு 15 நிமிஷம் இது வந்து ஆவியில் நல்லா வேகணும், அதான் இதோட பக்குவம். இட்லி குக்கரில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறேன். அங்கிட்டும் இங்கிட்டுமா மாற்றி மாற்றி அடுக்கணும் நம்ம. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். இப்போது நம்ம இதை 15 நிமிஷம் கழித்து வெந்துட்டான்னு பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம கொழக்கட்டை அவிஞ்சிருச்சு, நம்ம எடுக்கலாம். இது எப்படி அவிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இது எடுத்து பார்த்தா நல்லா அவிஞ்சிருக்கு, உள்ளே மாவு எதுவுமே இல்லை, கொழக்கட்டை எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.